வணக்கம். ரீசெண்டாக கல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வெளிவந்தது. இந்த படத்தில் நம்ம கமலஹாசன் சார் வந்து சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிவந்தது. இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ள நம்ம போக விரும்பலை. இந்த படத்தில் ஒரு கோயில் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த கோயில் வந்து உண்மையிலேயே ஆந்திரா மாநிலம் பெருமாளப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலோட கோபுரம் மட்டும் வெளியில தெரியுது, சுத்தி வந்து மணலால மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இது எப்படி மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துல இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1927 இந்த பகுதியில வெண்ணா ஆற்றம் கரையோர இருக்கக்கூடிய இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மணல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை சுத்தி சூழ்ந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சில பெரியவர்கள்லாம் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சூறாவளி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரை தாக்குச்சு. அதனால இந்த ஊரோட அமைப்பே தலைகீழா மாறிடுச்சு. புழுதி இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மலிஞ்சு போச்சு, சுத்தி புகை மண்டலமா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலும் மூடப்பட்டது, ஏராளமான வீடுகளும் அந்த புயலால மண்ணால மூடப்பட்டது. அது மூலமா தான் இந்த கோயிலும் மூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப இந்த மக்கள்கிட்ட கேட்டதுக்கு, கல்கி படத்தோட ஷூட்டிங்காக 2 நாள் வந்திருந்து இந்த கோயில் பக்கத்துல ஷூட்டிங் எடுத்துட்டு தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அப்ப ஆக மொத்தத்துல இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புகுந்திருக்கு. இதை வந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தேடி கண்டுபிடிச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கோயிலோட அமைப்பை நல்லா உத்து பார்த்தா தெரிய வரும். என்ன தெரிய வரும் பாத்தீங்கன்னா, இது வந்து சோழர்கால கட்டிடக்கலைய அப்படியே அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னோ அதே மாதிரி இருக்கு. எப்படி நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த பெருவுடையார் கோயில் இருக்குல்ல, அதோட அதே வடிவமைப்பு. பொதுவா சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான்புறமும் சமமா இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை கட்டுவாங்க. பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு புறம் சமமா இருக்கும். அந்த மாதிரி சதுர வடி செவ்வக வடிவிலான கோபுரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் கட்டுவாங்க. சோழர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு புறமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சதுர வடிவிலான கோபுரத்தை தான் சோழர்கள் கட்டுவாங்க. அப்ப இதே மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட கோயிலா தான் இது இருக்கு அப்படிங்கறதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் வந்து தமிழ்நாட்டுல மிக சிறப்பா இருந்த அந்த சமயத்துல அவங்க இந்த பகுதியில படையெடுத்து வந்தாங்க, இந்த பகுதியையும் கைப்பற்றினாங்க. அதனால இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கோயிலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்போதைக்கு அந்த கோயிலோட கோபுரம் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அது எந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில், அந்த கோயிலோட கல்வெட்டுகள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவுல தான் நமக்கு அந்த கோயிலை பத்தின முழு டீட்டெயிலும் தெரிய வரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வரலாறு சம்பந்தப்பட்ட செய்திகள், உலகம் தோன்றியதிலிருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, விண்வெளியில் நடக்கக்கூடிய ஆச்சரியமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான செய்திகளை நம்ம தொடர்ந்து இந்த காணொலியில பேசிட்டு இருக்கோம். இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.